நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடு எழுதி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேம்ல வந்து பார்ட் ஒன் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் டூ தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பண்ணல நினைச்சவங்களேன் நம்ம கடை வந்து லாஸ்ட்ல போவோம். அதனால மறக்காம இப்பயே வந்து லைக் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் ஒன்ல வந்து ஒரு டிவி, அப்புறமா வந்து ஒரு டிவி டேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம். நான் வந்து அந்த ரெண்டுத்தையும் வந்து ஆஃப்லைனில் வித்துட்டேன், ஏன்னா வந்து அது எனக்கு ஏதோ யூஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சா. ஸோ இப்போ நான் அந்த ரெண்டுத்தையும் வித்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2000 ரூபா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஒன்ல நம்மகிட்ட வந்து கரெக்டாக முடிக்கும்போது நம்மகிட்ட 300 ரூபீஸோ ஏதோ இருந்துச்சு, 600 இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அந்த டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவியை மட்டும், அந்த டிவியும் அந்த டிவி டேபிள் அந்த ரெண்டுத்தையும் வந்து வித்துட்டேன். வித்துட்டு இப்போ என்கிட்ட வந்து 2000 ரூபா இருக்குது. இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் இன்றைக்கி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து, ப்ரோ சாப்பாடு கடையில் வாங்காதீங்க ப்ரோ, வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜிலே இருக்கும்னு சொன்னீங்க. நானும் போய் பார்த்தேன், உண்மையிலேயே இங்கே சாப்பாடு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு, அப்புறம் இது வந்து என்னது சூப்பு, இது சூப் பற்றி வேணாம், டோனட்டு, கேன் ஃபுட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஈஸியாக எடுத்து போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசும் தர வேணாமா, எனக்கு இது தெரியவே தெரியாது. இது மட்டும் தெரிஞ்சிச்சு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து ஆல்ரெடி சாப்பாடுக்காகவே $200 வேஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த $200 சேவ் பண்ணி ஏதாவது ஒரு டேபிள் சேராவது வாங்கியிருக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வெளியே போயிட்டு டக்கு நம்ம கடைக்கு போவோம். இன்னைக்கு நல்ல கஸ்டமர் வரணுங்க, இன்னைக்கு ரெண்டாவது நாள் கடையோட ரெண்டாவது நாள் இன்னைக்காவது நல்ல கஸ்டமர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம கடை வீட்டிஜி கேஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, ஆண்டவா இன்னைக்காவது கடை ஒழுங்காக ஓடணும். சரி வாங்க உள்ளே போகலாம். எவன்டா அவன் ஆனவனும் குப்பையை போடுறது, ஏங்க என் கடையை பார்த்தவனுங்களா எப்படிங்க இருக்கு, எவ்வளோ ஒரு பெரிய கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன் வந்து குப்பையை போட்டு போகிறானுங்க, இவனுங்களாம் இலக்காரமாயிடுச்சு. என்னடா இவனுக்கு ஓடாத கடை, இந்த கடையெல்லாம் வச்சுட்டு இவனெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு குப்பையை போட்டு போகிறானுங்க. நம்மளாம் என்ன பண்ணுறதுக்கு அப்புறங்க, நம்ம லேப்டாப் இங்கே இருக்கா, அங்கே பிறகு மட்டும் மூலம் காமிச்சிடறேன். டிவி பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிவி வச்சுருந்தோம், டிவி அப்புறம் டிவி டேபிள். நான் அந்த ரெண்டுத்தையும் வந்து விற்றுட்டேங்க, ஏன்னா வந்து எனக்கு அது யூஸே ஆகலை. எவனுமே நான் வந்து பார்த்தேன், எவனுமே டிவி பார்க்கல, எனக்கு கடுப்பாயிடுச்சு. யாரோ போங்கடா இது எதுக்குடான்னு சொல்லிட்டு நான் விற்றுட்டேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இங்கே குப்பையை க்ளீன் பண்ணி விட்டுருவோம். எறா எறா எறா, எவன்டா வந்து இங்கே சாப்பிட்டேன் வந்து, நைஸாக கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் இவங்க உள்ளே வந்து இதுமாரி இது திமிர் வேலை பார்த்துறானுங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த குச்சி கீழே போட்டுருவோம். இது ஒரு அவன வானத்திலே பிறகுது, ஏன்னா அது எங்க வானத்திலே பிறகுதுங்க, இதுதான் பக்கை நினைக்கிறேன். ஓகே, பார்த்து கீழே போடு. ஓகே, இப்போ கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து முழு கடை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இப்போ நிறைய கஸ்டமர் வரப்போனுங்க, ஏன்னா வந்து இப்போ காலங்காத்தில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் வருவானுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு, இப்போ 2000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அதை உருப்படியாக வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்புறமா வந்து எனக்கு ஏன் ரவுண்டு சி பார்ட் ஒன்ல வந்து ஏன் கடைசியில் கஸ்டமர் வரல அப்படின்னா வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே வரமாட்டாங்களாம், டைம் எனக்கு பார்க்கறதில்ல, டைம் வந்து கம்ப்யூட்டர்லேயே இருந்துச்சு பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் தெரியுதா, கீழே வந்து இப்போ 10:30, இப்போ டைம் வந்து 10:30. ஸோ நம்ம இப்படி தான் வந்து டைம் பார்க்கணும். 9 o'clock, அதாவது நைட்டு 9 o'clock வரமாட்டாங்க, காலையில் இப்போ காலையிலன்றனால வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜமேசான்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம். சாரு சாரு இதெல்லாம் எதுக்கு, ஒரு லேப்டாப் வாங்கிடுவாங்க, லேப்டாப்பு. அடோ பாவி, ஒரு லேப்டாப்பு 1500 ரூபாவா, அப்போ ஒரு டேபிள் ஒரு சேர் வாங்குறதுக்கே காசு பத்தாதுங்க. ஓகே, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டு, தலைவர் வா தலைவர், யார் எப்போ பார்க்க, ஏய் பாரு பாக்கு ஸ்டைலாக இருக்கு தலைவா, ஸ்டைலாக இருக்கு தலைவா, வந்து யூஸ் பண்ண தலைவா, என்ன யூஸ் பண்ண போகிற, ஓ 90s kid ஓ 90s kid வந்து இதாக யூஸ் பண்ணுவானுங்க. வாங்க தலைவா, எவ்வளோ எங்க 100 ரூபா கொடுத்துருவாங்க, ஆரம்பத்துலேயே 150 ரூபா கொடுத்துருவோம், பெரியாளுங்க இவங்க. ஓகே, வேறு எவனா வரானா, ஓகே நம்ம வெளியே போய் கூப்பிடுவோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், கடைக்கு வாங்க சார். 1 மணி நேரம் 100 ரூபா, 1 மணி நேரம் 100 ரூபா, மற்ற கடையில் 1000 ரூபா, நம்ம கடையில் 100 ரூபா, மற்ற கடையில் 1000 ரூபா, நம்ம கடையில் 100 ரூபா. சார் இது உங்கள் கடையில் என் கடை இல்லை சார், இது நம்ம கடை சார், கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார். ஐயோ என்ன மூஞ்சி எப்படி இருக்கிறான், ஏண்டா என் கடைக்கு வரத்துக்கு ஏன்டா உங்க மூஞ்சி சோகமாக இருக்குடே, என் கடையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது. ஓகே அப்பா, இவன் 150 ரூபா குத்துனா, இப்போ அவங்ககிட்ட 2240 சார் 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 வாங்க சார், இன்னும் கொஞ்சம் ஆட்டு போங்க சார் சார், இவன் மாதிரி திமிரு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போனால் ஆட்டு தான் போகலான்டா, அதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே போயிடறானுங்க. என்னடா இவன் டே எதுக்குற போகிற, தம்பி தம்பி உட்காந்து போங்கப்பா, டேய் என்னாச்சு தெரியல, அப்படியே போயிட்டாங்க, இவன் வேறு மேலே என்ன குச்சி குச்சி விட்றோம். என்னது, ஓ நம்ம லேப்டாப் சரி வெக்கில் போலங்க, சே ஓகே நம்ம ஒழுங்காக வைப்போம். அங்கே பாருங்க அந்த லேப்டாப்புக்கு டிக்கே வரல, ஓ இப்போ தான் கரெக்டாக வச்சுருக்கோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஒரு கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டோமே, 100 ரூபா போச்சுங்க நம்மளுக்கு. ஒரு மேடம் வராங்க, வாங்க மேடம், வாங்க மேடம், என்ன மேடம் 90s kid, நீங்கள் 90s kid அங்கே போங்க,
டூ கே கிட்னா இங்க போங்க. எங்க போறீங்க நீங்க? நைன்டிஸ் கிட் பார்த்தாலே தெரியுது, நைன்டிஸ் கிட் தானே இது, நைன்டிஸ் கூட இல்லைங்க, எயிட்டிஸ் கிட்டா இருக்கும். ஓகே மேடம், டக்குனு போயிட்டு வேற வேணா வரானா? ஓகே, நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டா. இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது இது டிவி, டிவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ் ஒரு வாங்கி போடணுமா? சரி, பிஎஸ் ஒரு போய் பார்த்தா 4000 ரூபாய் 3000 ரூபான்னு இருக்கு. ஆனால் போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் ஒரு இப்போதைக்கு வேணா, நம்ம லேட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து 2348 ரூபாய் இருக்குங்க. ஓகே, இதை வச்சு நம்ம அதை உருப்படியாக அதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே செஃப்ங்க. செஃப் எதுக்குன்னா, இப்போ கடை கஸ்டமர் ஆனுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து சாப்பாடு கேட்பானுங்க. ஏ திட்டு கேள்வி, காசு குத்துச்சா இல்லையா இது, கட்டையாடு இங்கே, அது காசு கொடுக்காம போதுங்க இது, எவ்வளோ திமிர் இருந்தா இரு இரு இரு, காசு குத்துச்சா இல்லையா? குத்துச்சேங்க, குத்துச்சு. காசு கொடுக்கலனா மண்டையில் வந்து காசு கொடுக்காத மாதிரி சிம்பிள் வரும். ஓகே, ஏதோ காசு குத்துச்சே. சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட கீழே போகலாம். நல்லா இந்த பிச்சைக்கார பசங்க வரல, பிச்சைக்காரன் திருவேன் இவனுக்கு ரெண்டு பேரும் வரல, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னங்க இன்றைக்கி கடைக்கு இத்தனை பேர் வராங்க? என்ன மேடம் வந்துட்டு போகிறீங்க, என்னாச்சுன்னு தெரியல, எதுக்கு அடோ ஏங்க, இங்கே உள்ளே ஒரு கிளை வந்துச்சு பார்த்தீங்களா, அது இது தட்டி விட்டு போயிருக்குங்க, இருக்குது எல்லா பொருளையும். அடோ ஆண்டவா, இன்னும் இது எவ்வளோ திமிர் போகிறாங்களா கிளவிக்க. சரி ஃபஸ்ட் இதை ஒழுங்காக வைப்போம். அடா போய் யார்டா இப்படி பண்ணுறீங்க, கடைக்கு வருதே 2-3 கஸ்டமரு, அதே எப்படி பண்ணி விட்றீங்களா? ஓகே, நம்ம வந்து சேர் ஒழுங்காக இருக்கணும், எறா சேர. ஓகே, அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்ருவோம். இவனுங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடறாங்க. யார்டா, நான் இந்த கடை நடத்தி லாபம் வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடை நடத்திட்டு இருக்கேன், இவங்க திமிர் புஸ்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகேங்க வை, ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ ஏதாவது கஸ்டமர் விட்டோம். சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், நைன்டிஸ் கிட்டா சார், யாரா இவன் பிராவோ மாதிரி இருக்கான், வெஸ்ட் இண்டீஸ் பிராவோ மாதிரியே இருக்கான். விளையாடுங்க சார், விளையாடுங்க சார், விளையாடுங்க சார். அப்போ இப்போ நம்மகிட்ட வந்து 2566 ரூபாய் இருக்குது. இந்த போலீஸ்கார வேறு ஆனவன் நம்ம கடையை வந்து கண்ணு வைக்கிறான். ஏன்டா எனக்கே இப்போ தானே 2-3 கஸ்டமர் வரானுங்க, ஆனவங்கன்னா கண்ணு வைக்கிறானுங்க வந்து வந்து. ஓகே, இப்போ நம்ம எதாவது உருப்படியாக வாங்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2500 ரூபாய் இருக்குது, நம்ம அதாவது போய் கரெக்டாக ஒரு இதாக நல்லதாக நம்மளுக்கு ஒரு ப்ரோஜனம் வர மாதிரி வாங்கணும். டிவி இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஏங்க, அவன் காசு குத்தானே இல்லையா, இவன் காசு குத்தானே பார்ப்போம். நம்மகிட்ட அப்போவே 2500 ரூபாய் இல்லை, அவன் ஸ்டார்டிங்லேயும் குத்துறான் கரெக்ட். டேய் ஏன்டா 120 போறீங்க, டேய் ஏங்க அந்த கம்ப்யூட்டருக்கு எதாவது ஆயிடுச்சுங்க, என்னாச்சுன்னு. டேய் ஏன்டா தள்ளி விட்றீங்க, ஏங்க இவனுங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓ, ஒருவேளை சூடாக இருக்கனால இப்படி பண்ணுறானுங்களோ ஏங்க. ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு டேபிள் ஃபோன் வச்சுருந்தோம், டேபிள் ஃபோனை நான் வித்துட்டேன், ஏன்னா வந்து அது ஓடாமல் போயிடுச்சா, ஸோ அதனால் வித்துட்டாங்களா, இவங்க சூடாக இருக்கனால தான் 120 போகிறான்னு நினைக்கிறேங்க. இருங்க இருங்க, அட பாவி, ஏண்டாவதுக்கு என் கடை இப்படி நாசம் பண்ணுறீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருவோம். இப்போ இருங்க, இவன் எங்கே போகிறான்? ஓகே, இவன் எங்கே தான் போகிறான்? டக்குன்னு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது ஃபேனால் தான் இவங்க வந்து தட்டி விட்டு போகிறானுங்க. ஓகே, நம்ம தான் சீப்பாக ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணுவோம். டே பிச்சார பையன், ஐயோ பிச்சார வாண்டா, பிச்சார வாண்டா, ஏண்டா ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணலான்னு வர, அதுக்குள்ள பிச்சார பசங்க வந்துடுறானுங்க. ஏறா கட்டையறா, கட்டையறா, இவனெல்லாம் அடிச்சு ட்ரெஸ் இல்லாமல் ஓட விடணுங்க இவனாம். வாடா நீ பிச்சார பையலை, டே இவன் வேற கடையோட மானத்தை வாங்குறாங்க, போடுற மண்டையில் பிச்சைக்கார பையல. ஓகே, நம்ம ஃபஸ்ட் இது கீழே போட்டு டக்குன்னு யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் வாங்குவோம். என்ன வாங்குறதுன்னு தெரில, எதாவது கரெக்டாக வாங்கணுங்கண்ணா, கரெக்டாக போஸ்டர் தேவையில்ல இப்போதைக்கு, டிவிலாம் இப்போ வேணாங்க, அதெல்லாம் வந்து நிறைய காசு வந்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு இது பிசி வேணாம், ஃபேன் வாங்குவோம், வெயிட் பண்ணுங்க. அது முடிவு எதாவது வாங்கலாங்க, நம்மகிட்ட இப்போ 2700 ரூபாய் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் வாங்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ ஃபேன் ஆர்டர் பண்ணியாச்சே, இப்போ வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்குங்க, இருங்க என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். இது மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கானுங்க, என்ன மெசேஜாக இருக்கும் இன்னும் கொடுத்து பார்ப்போம். மெசேஜஸ்ஸு என்னது, ஃப்ரெஷ்ஷு வாட்டர். ஓ, ஒருத்தன் வந்து தண்ணி கேட்குறான், நம்ம கடைக்கு வந்து தண்ணி கேட்குறான். ஓகே, நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் இருக்குங்க. நம்மளுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒருத்தன் 4 ஸ்டார் கொடுத்துருக்கான், என்ன சொல்லியிருக்கான்னா, இது ஒரு பிச்சகார பையன் வந்து கடைக்குள்ள வந்தான், ஆனால் இந்த ஓனர் வந்து அவனை கடை விட்டு துரத்தி விட்டான். பார்த்தீங்களா, அந்த துரத்தி விட்டனால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை வந்துச்சு பாருங்கள். இப்படி தாங்க பண்ணுவோம், அந்த பிச்சகார பசங்க வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை, அவங்க வந்தோடனே துரத்தி விட்டுருணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெருமை கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபேன் வந்துச்சு, இங்கே டேபிள் ஃபேன் வந்துச்சு, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு உள்ளே போட்டுருவோம். நானும் இந்த கடையை டெவலப் பண்ணிட்டு செட்டில் இல்லைன்னு பார்க்குறேன் வாழ்க்கையில். ஆனால் ஆவ முடியே, இவன் யாரா இவன், எங்கள் லேப்டாப்பை பாருங்களேன், தலையிலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, ஏதோ ஒன்று யூஸ் பண்ண, யூஸ் பண்ணி காசு கொடுத்தா சரி. இவன் மூஞ்சில் அடிக்கமே, அப்புறம் மூஞ்சில் அடிக்கும், மூஞ்சில் அடிக்குதா தம்பி, மூஞ்சில் அடிக்குது போல். ஓகே, இன்னங்க போயிட்டான், ஓ ஃபேனு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கே. சரி, காசு கொடுத்துருப்போடா தம்பி, அவனுக்கு காசு கொடுக்காம போனது இருக்கு, யூஸ் பண்ணி காசு கொடுக்காம போவான் இவன். குத்துறாங்க அப்பா, 186 டாலர்ஸ், பரவாயில்ல. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபேனை போய் ஒழுங்காக வைப்போங்க, ஃபேன் கரெக்டாக வச்சுருவோம். ஏ இவனுங்க வேற கரெக்டாக வைக்க கூட விட மாட்டாங்க, ஏங்க இப்படி வச்சா நான் எங்கெங்க வைப்பேன், கீழே விடுற மாதிரியே நிற்குது. சரி விடுங்க, இப்படி வச்சு விட்ருவோம், மூஞ்சில் கரெக்டாக அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லேப்டாப் ஒழுங்காக வைக்கணுங்க, லேப்டாப் அப்படியே தலைகீழே இருக்குது. ஓகே, இப்படி சுத்த, இப்படி சுற்றி விட்ருவோம். இவனுக்கு என்ன தெரியல, லேப்டாப்பை வந்து திருப்பி வச்சாலும் யூஸ் பண்ணுறானுங்க. சரியான இவனுங்களாக இருக்கானுங்க இவனுங்க, இவங்க கரெக்டாக வைப்போம். ஓகேங்க, இப்போ வச்சாச்சுங்க, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு லேப்டாப் மட்டும் வாங்கணுங்க. ஆனால் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டு, நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்து எல்லா பொருளும் வந்து சீப்பாக கிடைக்குமா.
ஆனால் என்னால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து கம்ப்யூட்டரே இல்லைங்க, இங்கே மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் டப்புன்னு வாங்கிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே தான் கம்ப்யூட்டரே இல்லை. சரி நம்ம இங்கே போய்ட்டு வாங்குவோம், கரெக்டாக நம்ம 2000 காசு தாங்க இருக்குது, அதாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. 2000 ரூபா வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது, பேசாமல் ஏங்க நம்ம எதாவது போய் செல் பண்ணி விட்ருவாங்க. நம்ம கடையில் இருக்குது எங்கள் ஒரு ஃபேன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு சீலிங் ஃபேனு, அதை போய் விற்றுருவோமா? எனக்கு தெரிஞ்சாதாங்க கரெக்டு. டக்குனி தேட செல்கன் சேல்கன்னு இவனுங்க வேற இருங்கடா, இறா 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 இறா. ஓகே இப்போ இந்த கன் எடுத்தாச்சு, இந்த கன்று ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம கடையில் ஒரு ஃபேன், இது விற்றுருவோங்க, எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல, இது ரொம்ப காசு அதிகம், நம்ம இது விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு கேமிங் சேர் வாங்கி போட்டுடலாம். ஓகே வாங்க மேடம், வாங்க மேடம், கடைக்கு வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க மேடம், உட்காருங்க மேடம், பிசி இருக்குது மேடம், நீங்கள் 80s 90s மேடம், பார்த்து போங்க மேடம், எங்கே உட்காருங்க மேடம், ஓகே மேடம், போய் உட்காருங்க மேடம், பார்த்து யூஸ் பண்ணுங்க மேடம். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த விற்றோம் பார்த்தீங்களா, இது விற்றுக்கு நம்ம எவ்வளோ காசு கிடைக்கும்ன்றது நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கலாங்க, அங்கே இருக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்ப்யூட்டரில் வந்து போட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள் செல் ஐட்டம் இருக்கா, இதில் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களா, அங்கே போட்டிருக்க பாருங்கள், ஆடோட இங்கே பாருங்கள் 1000 ரூபா. இது இப்போ எல்லோரும் வந்து போட்டி போடுறாங்க, இதை நான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன், இன்னொருத்த வந்து 1300 ரூபா, எப்போ அவ்வளோ ஒருத்தடா இந்த ஃபேனு. ஓகே நம்மளுக்கு வந்து 1400 ரூபா 1500 ரூபா கிட்டத்தட்ட தொலைப்போகுது. ஓகே நம்ம இந்தமாரி தாவலாத பொருள் வந்து விற்றுலாங்க, எப்போ இன்னும் இவ்வளோ காசு வருது அந்த ஃபேனு, அது மட்டும் 1000 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம டக்குன்னு ஒரு கேமிங் பிசி வாங்கிடலாம், வாங்க மேடம் வாங்க மேடம், இதில் போய் உட்காந்துக்க மாட்டோம், ஜாலியாக இருக்க மாட்டோம், விளையாடுங்க மாட்டோம். ஐயோ ஃபேன் இல்லையே, சரி விடுங்க, ஒரு கஸ்டமர் தானே ஃபேன் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஆனால் ஃபேன் கையில் நினச்சிக்கோங்களேன், காசு கம்மியாக தான் தருவானுங்க. இந்த பிச்சார பையன் இருக்கானேவன் நம்ம பொழப்பை கெடுக்கிறதுக்கே வரோம். ஏன்டா இப்போ தான் என் கடை எதுவும் ஓடுது, நான் ஒரு கேமிங் பிசி வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன், இவன் வந்து ரொம்ப கடுப்பேற்றி விட்றான். ஓகே இவனுக்கு வேறு என்னடா ஒரு 2 டிவி வச்சிருக்கானுங்க, ஏன்டா ஒரு கேமிங் லேப்டாப் வைங்களாண்டா, தரவே மாட்டுறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அங்கே நம்ம 500 ரூபாய்க்கே வாங்கலாங்க, அதாங்க அங்கே இருக்க லாபம். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த இப்போ நம்ம வந்து இது ஃபேன் விற்றோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோக்கு சேல் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இருங்க இருங்க, ஓ இன்னும் இது இன்னும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல், நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு காசு ஆட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நம்மகிட்ட 2642 ரூபா இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதில் ஒரு 1400 ரூபா வந்தால் கூட இப்போ நம்மகிட்ட 4000 ரூபீஸ் வந்துடும். 4000 ரூபீஸ் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு கேமிங் லேப்டாப்பு வாங்கிட்டே ஒரு டேபிள் நல்ல டேபிளாக வாங்கி நல்லா வாழ்க்கை இது செட்டில் ஆகலாம். வாங்க மேடம் வாங்க மேடம், எப்போ எல்லோரும் கடைக்கு வராங்க. அப்புறம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு மறந்துட்டாங்க, இந்த போஸ்ட் எடுத்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க, இந்த போஸ்ட் வந்து உள்ளே ஒட்டாதீங்க, வெளியே விட்டுங்க ப்ரோ, அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்கன்னு நீங்கள். ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வச்சிருவோம், பார்த்துவே பார்த்துவே. அங்கே பார்த்துக்கணும், 4828 ரூபா, ஏங்க கிட்டத்தட்ட 5000 ரூபாங்க, அந்த ஃபேன் 2000 ரூபாய்க்கு மதிப்படாது. ஓகே டக்குன்னு போயிட்டு ஒரு கேமிங் இது வாங்கிடுவோங்க, ஒரு பிசி செட்டப் பண்ணிவிடுவோம் பேசாமல், ஏன்னா இப்போ லேப்டாப் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து இப்போ ஒரு பிசி செட்டப் பண்ணலாம். ஓகே அமேசான் போ, ஏ பிஸ்னஸ் மேன் வராரு ஒருத்தர், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், நான் கடையில் ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் விளையாட்டுருங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே இது இது பிளாஸ்டிக் சேர் வாங்குமா, எங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு சேர் இருக்குங்க, எங்கள் 100 ரூபாய்க்குலாம் சேர் இருக்கேன், 100 ரூபாய் சேர் வாங்கலாங்க சார், நான் போய் 400 ரூபாய்க்குலாம் போய் சேர் வாங்கிட்டேன், இந்த 100 ரூபாய் சேர் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிசிக்கு வந்து இது வாங்கணும், இது வந்து ஒரு 1000, இன்னும் இது இவ்வளோ காசு கேட்குறானுங்க டேய், இன்னும் அநியாயமா இல்லையாடா, சரி 1400 ரூபா வாங்குவோம் ஒரு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டருங்க, அது அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சீப்பான இதுவாக வாங்கணுங்க, இதுக்கு ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. எவ்வளோ 500 ரூபா, அட பாவி, சரி 1200 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, ஓகே 1800 ரூபாய்க்கு வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வாங்கணும், பிசி வாங்கணும், பிசி எங்க பிசி எங்கடா, மவுஸ் ஒன்று வாங்குவோம், டே பிச்சரப்பா இல்லை இறா. ஓகே இப்போ நம்ம வந்து கட்டை ஞாபகம் வச்சுனா ஒரு மவுஸு, அப்புறம் வந்து இது வாங்கினோம் ஒரு டேபிள் ஃபேன். இவன் ஏ கட்டை எங்கடா போச்சு, ஐயோ கஸ்டமர் போய் கஸ்டமர் டே பிச்சர் இருக்கிறானே, கஸ்டமர் கோவத்தில் போயிடுவானுங்க, டே 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 காசு தர மாட்டானுங்க, எங்கடா நிற்கிறான் இவன் பிச்சைக்கார பயலே, ஏங்க பாருங்க கஸ்டமர் போயிட்டாங்க, டே இவன் யாரா இவன் கொள்றாங்க இவன் வந்து வந்து ஃபேனை முழு ஒருங்க கரெக்டாக போண்டே, இவன் டேபிளை வர, ஏங்க இவன் முழு பாடி கார்டு வாங்கணுங்க, பாடி கார்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்குலாம் உள்ளே வரமாட்டானுங்க, பாடி கார்டு மட்டும் எப்படியாவது கரெக்டாக வாங்கிடணும். சரி ஓகே எல்லாமே இது சேரை வந்து கரெக்டாக இருக்கணும் போல். ஓகே இந்த பிச்சார பசங்க இருக்கானுங்களே, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பாடி கார்டாக நம்ம கடைக்கு போடணுங்க, அப்போ தான் நம்ம கடை நல்லா ஓடும். இவனுங்க வந்து வந்து கெடுத்து விட்றானுங்க, நம்மளுக்கு வருதே 2-3 கஸ்டமரு, அவனுங்களும் வந்து கெடுத்து விட்றானுங்க, வாங்க மேடம் வாங்க மாட்டோம், போய் விளையாடுங்க மேடம், பிசி இருக்குது மேடம், வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம், தொப்பி போட்டுறே கடைக்கு வாங்க தலைவரே, என்ன தலைவரே நீ குப்பை போட வந்தியா, சரி தலைவரே அப்புறமா கடையை வா, கடை நல்லா ஓடுது. ஓகே நம்ம டக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு மவுஸ் வாங்குவோம், ஒரு மவுஸு அப்புறமா கரெக்டாக ஒரு பிசிங்க, அதோட நம்ம டேபிள் வாங்கணுமா என்ன வாங்கலன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கீபோர்டு ஒரு வாங்கணுங்க, கீபோர்டு அதுவும் 200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிசி எங்கே இருக்குது, பிசி அது ஒரு பிசி மட்டும் நல்லா வாங்கணுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கிராஃபிக்ஸோடு வரும், இல்லைன்னா இன்னும் வந்து ரேட்டிங் தர மாட்டானுங்க, இவன் கிராஃபிக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கடையோட இதை கோத்து விட்ருவானுங்க.
அடா பாவி என்னடா இவ்வளோ விற்குது, நம்ம 1400 ரூபாய்க்கே ஒன்று வாங்கிடலாங்க, அதுக்கு மேலே செட் ஆகாது. ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக வாங்கிட்டு இப்போ நம்ம கையில் வந்து கரெக்டாக 800 ரூபாய் இருக்குது. இதை வச்சு நம்ம கரெக்டாக ஒரு நல்ல பெரிய ஆளாக வரணுங்க. ஓகே டக்குன்னு போயிட்டு வந்த எல்லா பொருளையும் உள்ளே கொண்டு போவோம். எரர் ஏங்க இன்னும் டேபிள் நம்ம வாங்கலைங்க, எனக்கு தெரிஞ்சே ஐயோ டேபிள் வேறு வாங்கணுமா, சரி தூக்கி போடுவோம். பிசி வந்துச்சு தலைவரே, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஒரு பிசி ஒன்று வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுன்னு அது இப்போ பார்ப்போம், தூக்கி போட்டுருவோம் தெரிஞ்சிடும். தூக்கி போட பிளாஸ்டிக் சேரு. ஓகே ஒரு சேர் வந்துச்சு, வாங்க மேடம் வாங்க மேடம். ஓடோடோடா இல்லை இவ்வளோ கஸ்டமர் வராங்க, என்னங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ கஸ்டமர் வரீங்க இன்னைக்கு, அதிசயமாக இருக்குது. கீபோர்டு வந்துச்சு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த போலீஸ் ஏண்டா இப்போ தானே எனக்கு லாபம் வருது, அதுக்குள்ளே வந்து கண்ணு வைக்கிறாங்க பார்க்குறான் என்ன கொரியர்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நானே இப்போ தான் டெவலப் போயிட்டுருக்கேன், வந்து வெறுப்பேற்றுறான். ஓகே இதுக்கே போட பிசி வந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் வேறு 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 என்ன வந்திருக்கேன், டேபிள் வந்துச்சா, இது என்னன்னு தெரியல, போய் தூக்கி போடுவோம் தெரியும். அப்போ தான் தூக்கி போட ரெண்டு வாங்கிட்டேனா, ஐயோ ஐயோ ரெண்டு வாங்கிட்டேங்க, சே அதான் பார்த்தேன் ரெண்டு வாங்கின மாதிரியே இருந்துச்சு, டேபிள் பதிலாக நான் பிசி வாங்கிட்டு இருக்கேன். சே ஆடா போங்கடா, இது காசு குத்துச்சா இல்லையா இது, ஆ மவுஸ் வந்துச்சு, இருங்க இது காசு குத்துச்சா இல்லையா, இது குத்துச்சு குத்துச்சுங்க குத்துச்சுங்க, சரி ஓகே காசு கொடுத்துருச்சு. ஐயோ இதை போய் விற்றுருவோம், பேசாமல் இதை விற்றுருவோம். ஆ இதில் ஒரு லாபம் இருக்குது, இப்போ நம்ம இது எவ்வளோக்கு வாங்கினோம்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், ஆனால் நம்ம 800 ரூபாய்க்கு விற்க முடியும். இருங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், இதை இது வேறு கீழே உழுது, எறா 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 எறா. ஓகே இப்போ எட்டாச்சு, இவன் டக்குன்னு போய் விற்றுலாண்ணா, ரெண்டு வாங்கிட்டேனா, ஸோ இதை விற்றுட்டே நம்ம வந்து ஒரு இது வாங்கிடலாங்க, டேபிள் வாங்கிடலாம் விற்றுற. ஓகே இப்போ விற்றாச்சா, இவன் டக்குன்னு போயிட்டு இது எவ்வளோக்கு போய் சேல்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சீனுபடா உக்கார உக்கார உக்கார, எவ்வளோக்கு சேல்ஸ் ஆயிருக்கும், ஒரு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுங்க நடே ப்ளீஸ்ரா. இதுங்க பார்க்கலாம் செல் ஐட்டம் கூட. ஓகே இது வந்து 1400 ரூபாவோடா, இது எங்க நம்ம 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க இதை. ஓகே ஒருத்தன் 800 ரூபாய்க்கு கேட்குறான், இன்னொருத்தன் வந்து 865 ரூபாய் கேட்குறான், இன்னொருத்த வந்து 900 கேட்குறான். வாத்தலை வாழ்த்தலா இன்க்ரீஸ் பண்ணுங்க தெளிவா, இன்க்ரீஸ் பண்ண தெளிவா. இன்னொருத்த வந்து 1000 கேட்குறான். இருங்க இதை அப்படியே ஏறிட்டே போட்டோம், நம்ம டக்குன்னு போயிட்டு பிசிக்கு வரதா வாங்க பார்க்கலாம். டேபிள் வந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், அப்படியே செக் பண்ணலாம். 1000 ரூபாய்க்குள்ளே தான் நல்லாயிருக்குங்க, ஒரே ஒரு டேபிள் கச்சா போதும், அது தெரிஞ்சு நல்ல காசு விற்குதுங்க. ஓகே ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு டேபிள் இருக்குங்க, அதை வாங்கிடலாம். ஓகே இப்போ 700 ரூபாய்க்கு ஒரு டேபிள் வாங்கியாச்சு. அங்கிள் காசு கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள், இவங்க காசு காசு கொடுத்துருவாங்க, 400 ரூபாய் கொடுத்துருவாங்க தலைவண்டா நீலாம். இனி இந்த மாதிரி கஷ்டமாக தான் நான் எதிர்பார்க்குறேன், வந்தான் யூஸ் பண்ணான் 400 ரூபாய் கொடுத்தான். சில பிச்சைக்கார பசங்க வரானுங்க, வந்துட்டு வந்து 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறானுங்க, இவனுங்களாம் எதுவும் கடைக்கு வரானுங்கன்னு தெரில. ஓகே எனக்கு தெரிஞ்சு நைட் ஆச்சு நினைக்கிறேங்க, ஆமாம் நைட் ஆச்சு நினைக்கிறேன். நம்ம போய் தூக்கத்தை போட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பீஸ் செட்டப் பண்ணி விட்ருவோம், எனக்கு கம்ப்யூட்டரில் போய்ட்டு டைம் பார்த்துடலாம். ஓகே உள்ளோக்கறேன் டைம்னது எனக்கு தெரிஞ்சு 9 o'clock ஆயிடுச்சு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஆமாங்க 9 o'clock கழிச்சுங்க. ஓகே இப்போ வந்து இதுக்கப்புறம் கஸ்டமர் வரமாட்டாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிசியை போய் செட்டப் பண்ணிடலாம். பிசி செட்டப் பண்ணிட்டு நம்ம போய் தூங்கலாம், தூங்கிட்டு அதுக்கடுத்த நாள் எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல லாபம் வரும். ஓகே ஃபஸ்ட்டு கடையை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், ஏன்னா இதுக்கப்புறம் கஸ்டமர் வரது வாய்ப்பே இல்லை. க்ளோஸ் தட்டர். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இது கதவை மூடி விட்ரு. ஓகே நம்ம டக்குன்னு போய் பிசி செட்டப் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு டேபிளை. ஓகே இப்போ டேபிள் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாகவே இங்கே வச்சுருவோங்க, கரெக்டாக இங்கே வைப்போம், ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு இப்படி வச்சுரு. ஓகே இப்போ டேபிள் இங்கே வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இது எடு எறா 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 கம்ப்யூட்டர் எறா. ஓகே இப்போ மானிட்டர் வந்து இங்கே வைக்கலாம், போட கரெக்டாக வைக்கணும் இங்கே வைப்போமா, இப்படி வச்சுருவோம் இப்படி ஒட்டுக்காக வச்சுட்டு இங்கே வந்து இது போட்டுருவோம், இங்கே வந்து இது போட்டுருவோம் சார் சி சார்ன்ட்டு பாருங்க, கீபோர்டு மவுஸ் வந்து இங்கே போட்டுடலாம். ஓகே கீபோர்டு எடு. ஓகே இப்போ கீபோர்டு எடுத்தாச்சு, புட்டு பார்த்து பார்த்து ஐயோ இங்கே வச்சுருங்க வச்சுரு. ஐயோ இல்லை இல்லைங்க இது கொஞ்சம் பேடி வைக்கணுங்க, இது செட் ஆகாதுங்க, இருங்க கரெக்டாக இருப்போம் இப்படி வை இப்படி வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து கீபோர்டு வச்சாச்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்து மவுஸ் எடுறா. ஓகே மவுஸ் எடுத்தாச்சு, அதே இங்கே வச்சுருவோம், பார்த்து வை. இன்னைக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக 3 கஸ்டமராக வர போகிறானுங்க. ஓகே புட்டு என்னடா மவுஸ் வைக்க முடில, புட்டு புட்டு வச்சாச்சு. இருங்க இருங்க கீபோர்டுக்கு வந்து ரைட்டில் வைக்கணுங்க, இப்படி வைக்கணும் இப்படி வை, தலைகீழில் இருக்கே கொஞ்சம் சுற்றி விட்ருவோம், சுற்று கரெக்டாகவே இப்படி வைக்கணுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே இப்படி வச்சுரு புட்டு. ஓகே இப்போ மவுஸ் வச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து சேரு, அப்புறமா வந்து இது வைக்கணுங்க பிசி வைக்கணும். ஐயோ சேர் வைக்கிறது தாங்க எங்களுக்கு கஷ்டமே, டெக் பார்த்து விட தம்பி கவுத்து விட்டுற போகிற, இதில் வர பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது, சேர் வச்சுக்க சார்ட்டுக்கு வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுங்க. இப்போ வந்து பிசி வை. ஓகே எறா 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 பிசி எறா. ஓகே எங்க இன்னும் 1000 எப்படி காசு இருந்துச்சு, ஓ அது வித்தோம் பார்த்தீங்களா, எதுவும் வித்தோம் என்ன வித்தோம், பிசியை தான் வித்தோம், அதுக்கு இவ்வளோ கச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி ஓடோடோடோடோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப்டாப்பு, இங்கே வந்து இது பிசி, இங்கே மட்டும் மேலே ஒரு ஃபேன் போட்டால் நல்லா இருக்குங்க, ரெண்டு பேருக்கும் நல்லா காற்று தெரியும். அப்புறம் இங்கே வந்து 90s 80s கிட்டுக்கான கேம் இருக்குது. ஓகே இப்போ நான் டக்குன்னு போயிட்டு தூங்கிடுவோம், ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சா, ஸோ வந்து ஐயோ இதை நான் தான் கொடுத்தேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ திட்டு பசங்க உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போய் தூங்கிட்டு திருப்பி உள்ளே வருவோம்.
நாளைக்காவது பிளாக் மார்க்கெட்ல அண்ணே 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 நாளைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொண்டு வானே இது எனக்கு தேவையில்லைண்ணா, கொஞ்சம் நல்லதாக கொண்டு வானே ப்ளீஸ்ண்ணே. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இப்போ நல்ல காசு இப்போ சேர்த்து வச்சுட்டு இப்போ நிறைய கஸ்டமர் மூணு கஸ்டமராக வருவானுங்க. நம்ம நிறைய காசு சேர்த்து இது வாங்கிடலாங்க, செஃப் அன்லாக் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் வந்து இங்கே நம்ம ஹோட்டலுக்கு வரானுங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சாப்பாடு கேட்பானுங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவங்களை வந்து குஷிப்படுத்தி விடலாம். ஓகே டக்கு நம்ம ரூமுங்க, நம்ம ரூமுங்க, நம்ம ரூமு ஆ இங்கே இருக்குது. நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. இதான் நம்ம ரூமு, ஆப்போசிட் ரூமில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஓகே சிங்கப்போ இங்கப்போ சாப்பிட்டு தூங்குவோம். அப்போ இந்த டோர் இருங்க, இன்னும் கிளிக்கே பண்ணல. ஆ ஓப்பன் பண்ணிச்சு. ஏ என்ன இருக்கு? பிஸா. ஓகே பிஸா ஒன்று சாப்பிட்டேன். இங்கே ஜூஸ் இருக்காடா? அட போங்கடா, இப்போ எதுக்குடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க? ஓகே க்ளோஸு க்ளோஸு. இப்போ நம்ம டக்குன்னு நம்ம ரூம்குள்ளே போவோம். நம்ம ரூம்குள்ளே போயிட்டு தூங்கிடுவோம். இங்கே எங்கே எங்கே ஆ இதான் நம்ம ரூமு. தூங்குடா தூங்குடா தூங்குடா. ஓகே இப்போ நம்ம வந்து தூங்கியாச்சு. இப்போ இவன் காலையிலேயே ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தூங்கணும்னு வச்சுக்கோங்களா, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ காலங்காலத்தில் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம பிஸ்னஸ் கடையை ஆரம்பிச்சிடலாம். ஐயோ நம்ம நைட்டு தூங்குற கேப்பில் எனக்கு குப்பையே போட்டு விட்ருப்பாங்க கடையில். இப்போ நம்ம அதை வேறு போய் க்ளீன் பண்ணோம். ஸோ ஓகே கிளப்போம் கிளப்போம். க்ளீன் தானே ஈஸியாக பண்ணி விட்ருவோம். ஒரு நிமிஷம் வேலை அது. ஓகே சீன் போடா சீன் போடா. வாங்க சார் வாங்க சார், கடைக்கு வாங்க சார், காலங்கத்தில் ஆயிடுச்சு சார், காலையில் கேம் ஆடுங்க சார், மூளை வேலை செய்யும் சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், இங்கே தான் சார் நம்ம கடை இருக்குது, இதான் சார் நம்ம கடை, வீட்டு ஜி கேஃபு சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். குப்பையே போட்டானுங்க. நமக்கு முதல்ல கடையை வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணவேனா க்ளோஸ்லேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து குப்பை இருக்கும்போது கஸ்டமர் உள்ள வந்து நினச்சிவாங்க, அவனு பார்ப்பானுங்க இன்னும் கடடாக இருந்துச்சு குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டானுங்க. நான் ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி விட்ருவோம். க்ளீன் பண்ண ஓகே. நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ண க்ளீன் 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 க்ளீன். ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுலாம். ஐயோ என் பிசிக்கு மட்டும் அதை ஆயிடுச்சு. ஆ கரெக்டாக செட்டப் அப்படியே கரெக்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இது க்ளீன் பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் உள்ளே இருக்க குப்பையை க்ளீன் பண்ணேன். எனக்கு எத்தனை போட்டு வச்சுக்கானு, ஏண்டா என் கடையை உங்களுக்குலாம் பார்த்தா குப்பை தொட்டி மாதிரியாக இருக்குது, என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கானு பாருங்களேன் இவனுங்க. நம்மளும் வாழ்க்கையை டெவலப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இவங்க விடமாட்டானுங்க போல இருக்குது. ஓகே வேறு குப்பை இருக்குது. ஓகேங்க வேறு குப்பை இல்லை, நம்ம டக்குன்னு வந்து இதை கீழே போட்டலாம். ஓகே கீழே போட்டேன். ஓகே ஏ கடமலை விழாத, ஐயோ சரி விடுங்க, உளுந்தா உளுந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம போய்ட்டு நம்ம முதலாளி சேரில் போய் நம்ம ஸ்டைலாக உட்காரலாம். உட்கார உட்கார உட்காரோம். ஓகே ஓ நம்ம கம்ப்யூட்டர் இது பண்ணாமலே போயிட்டோங்க, கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணாமலே போயிட்டோம். எலக்ட்ரிசிட்டி பில்லு வேறு அதிகமாக இருக்கும். சரி ஓகே நம்மளுக்கு எதாவது பில்லு எதாவது வந்திருக்கான போய் செக் பண்ணலாம். ஆ பில்லு வந்திருக்கு. இது அன்ஃபேர் அட்டாக்கா, நான் எவன்டா அடித்தேன், எவனையுமே அடிக்கலையாடா டேய். ஐயோ எங்க $800 வாங்க, சரி பே பண்ணிடுவோம். ஏன் நம்ம யாரையோ அடிச்சிட்டோமா ஏன்டா? இப்போ தான் கையில் 2000 ரூபாய் இருந்துச்சு, அதுக்குள்ளே 800 ரூபாய் பிடிக்கிட்டானுங்க. சரி ஓகே நம்ம வந்து செஃப் அன்லாக் பண்ண பார்த்தா இவங்க விடமாட்டானுங்க போல இருக்கு. சரி ஓகே நம்ம கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் வருவானுங்க. சரி வாங்க சீர் வாங்க வாங்க சார் வாங்க சார், கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார், வாங்க சார், தொப்பி போட்டவரு கடைக்கு வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காகவே நிறைய கேம்லாம் இருக்குது வரீங்களா? மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, ஜிடிஐ இருக்குது, நிறைய கேம் இருக்குது சார். சார் பார்க்க அழகாக இருக்கீங்க சார், அந்த குரங்கு வித காமிப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கீங்க சார். சும்மா சார் சார் வாங்க சார், கோச்சிக்காதீங்க சார் சார், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். இன்னும் ஏன் வர மாட்டானுங்க சார், நீங்களாவது வாங்க சார், கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார். நான் சார் கடைக்கவே வரமாட்டீங்க. ஏ எதுவும் வாங்கி வச்சுருக்கேன், புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். என்னது ஹெட்செட்டு டே, இதெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். கேமர் சார் எவ்வளோ? 1000 ரூபாய் போடா அங்கிட்டு 1000 ரூபாயும். டிவி 800 ரூபா. இப்போ திட்டு பையன் கடை வரான் பாருங்களா, திட்டு பையன். ஏண்டா சொந்தமாக ஒரு தொழில் பண்ண விட மாட்டானுங்க இவனுங்க. முடித்து மண்டையில் போடாவனே, இது அவன் கிட்ட ஓட்டவன், வட 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 நாயா. இப்போ தான் நானே இதை சம்பாதிக்கலாம்னு பார்க்குறேன், வந்து கெடுத்து விடுறானுங்க வந்து. ஓகே இவனும் கடைகளை வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. ஆ வாங்க மாடம் வாங்க மாடம் வாங்க மாடம். அப்போ ஏ இவன் இவன் எப்படா கடைக்குள்ள வந்தான் சார்? வணக்கம் சார், வணக்கம் வச்சு வந்துட்டேன், மன்னிச்சுவோங்க, வந்ததுக்கு நன்றி. இவன் நேற்று வந்தாங்க இவன் தலைவன், டெய்லி வர நம்ம கடைக்கு எப்பா சந்தோஷமாக இருக்குது. ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகே எங்க இப்போ 2 கம்ப்யூட்டர் இருக்குங்க, வந்து யூஸ் பண்ணுங்களா டே. இப்போ வரமாட்டானுங்கடா, 3 இருக்குடா, 3 பேர் யூஸ் பண்ணலாம், அழகாக யூஸ் பண்ணிட்டு போகலாம்டா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த ஏரியா ஃபஸ்ட் நம்ம போய் அன்லாக் பண்ணிடுவோம். இது எவ்வளோ காசுன்னு போய் பார்க்கலாம். ஓகே உள்ளே உட்காரு, இது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து செஃப் அன்லாக் பண்ண முடியும். டிசைனர் கொடுத்துட்டு, டிசைனர் இல்லைங்க, இது போனோம் ஸ்டோரா? ஆ இதில் தான் இப்போ இது போனோம்னு நினைக்கிறேன். பில்டிங் ஒன் கிச்சன் வந்து எவ்வளோடா இது? இது 1000 ரூபாவா? சரி வாங்குவோம், ஒரு வழி இல்லை. ஓகே இப்போ வாங்கியாச்சே. இப்போ வந்து இப்போ நம்ம செஸ்ஸு சி செஃப் செஸ் இல்லை செஃப்பு செஃப்பு மட்டும் அன்லாக் பண்ணோம். செஃப்புக்கு எவ்வளோ? என்னது 800 ரூபா? ஆடாடாடாடா. இப்போ ஓகே நம்ம வந்து 800 ரூபா மட்டும் எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து செஃப் அன்லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடம் வந்து இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒரு செஃப் வெஸ்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சாப்பாடு கேட்டோம், அவன் போட்டுருவான். ஓகே இப்போ கஸ்டமர் மட்டும் போய் கூப்பிட்டு வந்துடுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து 800 ரூபா கிடைக்கும். ஆ சார் யூஸ் பண்ணுங்க சார், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுங்க சார், 2 பேர் இருக்கானு. ஐயோ ஐயோ இங்கே வேணாவது இருக்கானா டே? வேணாவது இங்கே வாங்கலண்டா டே, வந்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்புலாம் வரும் காசு.
சார் வாங்க சார் வாங்க சார் 90s கிட்டு சார் நீங்கள் வாங்க சார் கடைக்கு வாங்க சார் நீங்கள் பழைய 90s மாதிரி இருக்கீங்க சார் வாங்க சார் சார் உங்களுக்கு பிடிச்ச டான் த கேமன் கேம்லாம் இருக்குது சார் சார் வாங்க சார் அங்கிள் வாங்க சார் அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஆ வரா பாரு 90s கிட்டு வாத்தலையா வாத்தலையா உன் மாதிரி ஒரு தலைவன் தான் ஏ காசு தெரியல இந்த கிழவி அப்படி நாயா கடைக்கு வர வேண்டியது யூஸ் பண்ண வேண்டியது காசு கேட்டால் ஓட வேண்டியது இருங்க இருங்க கட்டையை திரும்பலாம் அச்சுட்ருவோம் ஏங்க அந்த 20 செகண்ட் கூட அச்சுன்னு அதை எங்கே போச்சு எங்கே போச்சது ஆ எங்கே போச்சுன்னு தெரியல எங்கங்க அந்த கிழவி எங்கே காசு கொடுக்காம ஓடிச்சிங்க அது கிழவியே ஐயோ ஓடிடுச்சு எங்க காசு கொடுக்காம தப்பிச்சிச்சிங்க இரு போலீஸ் வரட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஏங்க எங்கெங்க ஓடிச்சு காசு மட்டும் கொடுக்காம எப்படிலாம் தப்பிது பாருங்களா இதுங்க சே ஒரு 100 ரூபா இப்போ அதுனா மிஞ்சி கூட 10 ரூபா கொடுக்க போதா ஒரு 10 ரூபாய்க்கு இவ்வளோ கஞ்சதனம் பட்டா நம்ம எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் இவன் வந்து காசு கொடுத்துருவோம் ஆரம்பத்திலே கொடுத்துட்டான் ஆக்சுவலி இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே காசு கொடுத்துருவானுங்க இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து லேட்டாக கொடுப்பானுங்க சில பேர் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிடறானுங்க ஓகே ஒரு 800 ரூபாய் கச்சா செஃப் அன்லாக் பண்ணலாம் இவனுக்கு பண்ண விட மாட்டேன்னு போல இருக்குது சார் வாங்க சார் கடைக்கு வரீங்களா சார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஏங்க நான் பேசாமல் டேபிள் ஃபன் போய் வித்துடலாங்க நம்ம ஒரு டேபிள் ஃபன் வாங்கணும் பார்த்தீங்களா அதை போய் வித்துடலாம் இந்த மண்டை அந்த சொட்டத்தலைனா டேபிள் ஃபன் போடாங்க முட்டா பையில இன்னும் மூணு காசு கொடுக்குறான்னு பார்க்கலாம் அண்ணே காசு கொடுனே அண்ணே அண்ணே காசு கொடுனே அண்ணே காசு குண்ணி அணி அணி குண்ணி அண்ணு அணி 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 குத்துறான் குத்துறான் எப்போ ஓகே பரவாயில்ல சொட்டம் மண்டின்னு சொன்னதுக்கு 300 ரூபாய் கொடுத்து அமுச்சு விட்றான் பரவாயில்லையே நல்ல பையனாக இருக்கான் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த இது விற்றுருவோங்க அந்த ஃபேனை விற்றுருவோம் பை 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 இது வித்தாச்சு ஓகே சில முட்டா பசங்க இந்த ஃபேனை போய் 1000 பைக்கு வாங்குவாங்க நம்ம வாங்கினது 100 பைக்கு ஆனால் 1000 பைக்கு சில முட்டா பசங்க வாங்குவானுங்க உங்களுக்கு திட்டு பையன் மூலம் அச்சு விட்டு வருவோம் ஏன்டா திருட்டு பயல ஏ இது வரை எடுக்க முடியல ஓ கீழே போட்டு எடுக்கணுமா ஓகே எறா திருட்டு பயல எங்கெங்க இருக்காவன் இது மூலம் அச்சு விட்டு வருவோம் திருட்டு பயல ஆனால் உனக்கு கடைக்கு வரான் மண்டையில் போடு திருட்டு பயல ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு கடைக்குள்ளே போயிடுவோம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அழுகுறோம் சார் நம்ம கடை வாங்க சார் கேம் இருக்குது சார் ஆளுங்க சார் உங்களுக்கு சிரிப்பு வரும் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் கடைக்கு வாங்க சார் தலைவா தலைவா பிராவோ பிராவோட அண்ணன் மக மாதிரியே இருக்கான் வா சார் வா சார் வா சார் ஐ இவன் வேற ஏங்க நம்ம திட்டணும்னு நினச்சவங்களாம் நம்ம வானத்துக்கு அமுச்சு விடுவானுங்க ஏன்டா உங்களுக்கு இந்த பொழப்பு எங்க 1200 ரூபாய் வந்துச்சுங்க அந்த ஃபேனுக்கு ஃபேனுக்கு வந்துச்சு காசு இருங்க போய் பார்ப்போம் இந்த ஃபேன் இப்போ என்ன அது இன்னும் அந்த வித்துட்டாங்களா விற்கலையா வித்த எவ்வளோ காசு வரும்னு பார்க்கலாம் ஓ வித்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஓ வித்துக்கே இப்போ நமக்கு 1200 ரூபாய் கிடச்சிருக்கேன் நம்ம டக்குனு போயிட்டு செஃப் அன்லாக் பண்ணிடலாம் அன்லாக் த செஃப் ஓகே இப்போ செஃப் அன்லாக் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இவனுக்கு சாப்பாடு கேட்டால் நம்ம கொடுத்துடலாம் ஓகே என் சாப்பாடு வேணால் கேங்கடா தம்பியே ஓகே எங்கே செஃப் வாங்க சார் ஆ தலைவன்ட்டா இப்போ தலைவன் ஆ அவ்வளோதாங்க இனிமேல் இனிமேல் நம்ம கடை அமோகமாக ஓட போகுது ஏன்டா தம்பி என்னாச்சு காசு கொடுங்க வந்து ஏதோ 2 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் காசு கொடுத்துருப்போம் ஆ கொடுத்துருவோம் 63 ரூபாய் கொடுத்துருக்கான் பரவாயில்ல ஏதோ கொடுத்தானே ஓகே நான் டக்குன்னு போயிட்டு இது பண்ணுவாங்க இவங்க இப்போ எதாவது சாப்பாடு கேட்க வாய்ப்பு இருக்கு நான் ஃபஸ்ட்டு செஃப்க்கு போய் ஆர்டர் போட்டு வந்துடுவோம் ஓகே இதில் போயிட்டு இப்போ வந்து செஃப்க்கு ஆர்டர் பண்ணோம் என்ன சாப்பாடு வேணும் அப்படின்றத வந்து இதில் கிளிக் பண்ணுவோங்க ப்ரைஸு ப்ரைஸ் லிஸ்ட் இது வந்து காசு அதிகப்படுத்தி விடுவோம் ஹை 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 எல்லாத்தையும் ஹை பண்ணி விடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 10 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு கேட்பானுங்க அதில் 5 ரூபாய் செஃப் எடுத்துப்பான் மீதி 5 ரூபாய் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து ஒரு எல்லாமே 100 ரூபாய்க்கு போட்டு விட்ருவோம் ஆ ஓகே இப்போ ஹை கொடுத்தாச்சு இப்போ எவனால் வந்தா நினச்சிவோங்களேன் நம்ம வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி விட்ருவோம் வாங்க சார் வாங்க சார் கடைக்கு வாங்க சார் கடைக்கு வாங்க சார் கடைக்கு வாங்க சார் வாங்க சார் செஃப் இருக்குது சார் சாப்பாடு சார் வாங்க சார் தலைவா தலைவா சாப்பாடு சாப்பிட தலைவா வா தலைவா நீ வா தலைவா நீ தான் தலைவா உள்ள வரணும் வா 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 ஓகே இவன் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் போய் கிட்ட போய் பார்ப்போம் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் போ தலைவா போ தலைவா போ தலைவா போ தலைவா உக்கார தலைவா உக்கார தலைவா சாப்பாடு வாங்க தலைவா ப்ளீஸ் தலைவா ஜூஸ் ஜூஸ் இப்போ தான் தலைவா செஃப் அன்லாக் பண்ண தலைவா ப்ளீஸ் தலைவா செஃப்புக்கு மரியாதை கொடுத்து தலைவா அட போன முட்டை பையில இவெல்லாம் சா திருட்டு போயில் பேசிகிட்டு இருக்க கேப்பில் வர போகிறாங்களா இப்போ வந்து திருடுவோம் அந்த கேமிங் பீஸை திருட பார்ப்போம் அவனை இறா கட்டையறா கட்டையறா எதை திருடணும் அவன் திருட்டு நாயே எதை எடுத்துட்டாங்க எதை எடுத்துட்டாங்க போகிற மாட்டேல ஐயோ அடங்க இவனை வேற அடிச்சிட்டேனே ஏன்டா எனக்கு கடைசி இருக்கும் பிச்சைக்காரனாவே தான் வைப்பீங்களாடா என்ன நானும் முன்னேறி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலான்னு பார்த்தா டேபிளை திருட்டாங்க இவன் ஆடாடாடாடாடா இன்னாங்க இவன் டேபிளை போய் திருட்டான் டே போங்கடா இவன் சரியான ஆளாக இருக்காங்க இவன் ஏங்க டேபிளை திருடிட்டாங்க டேபிள் திருவுடனே இந்த இவன் லேப்டாப்பாக யூஸ் பண்ணனா அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு போகிறான் என்னடா கடை இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி நம்ம டக்குன்னு போயிட்டு இது எடுக்குது இதை எடுத்துகிட்டு இங்கே போடணும் ஓகே இங்கே போடு ஓகே நெக்ஸ்ட் சேர் மட்டும் வைப்போம் என்னங்க இது நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி செஃப் இப்போ தான் வாங்கணும் அவன் வாங்கினதுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்க சே இப்போ தான் வாங்கணும் ஏதாவது பொருள் வாங்கணும்னு பார்த்தா திட்டு பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் ஓகே உங்களுக்கு இங்கே சாரை இங்கே வச்சுருவோம் வெயிடா சாரா ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு தலைவா தலை இதை சாப்பாடு வாங்க தலைவா நான் எவனும் வரமாட்டேறான் என்னடா ஆச்சு தம்பி என்ன ஆச்சுன்னே தெரியலையே இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கானுங்க சாப்பாடு வாங்குறியா டே இதான் வாங்குறா டே 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 ஏங்க நம்ம செஃப் வாங்குறது மட்டும் எல்லாம் கேட்குறானுங்க செஃப் வாங்கினா ஒன்றும் கேட்க எங்க இங்கே பாருங்க பப்ஜி ஆடுறாங்க இவன் பாருங்களா பப்ஜி ஆடிட்டுருக்கான் பாருங்களேன் ஆடாடாடா பப்ஜி ஆட ஆடுற உங்களுக்கு ஆட தெரியுமா என்ன இவங்களாம் பாட்டாக இருப்பாங்க ஓகே சீரும் சீரும் டே எவனா சாப்பாடு வாங்குறா டே ஐயோ செஃப் வாங்கினதுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு சரி விடுங்க பரவாயில்ல வந்து செஃப் அன்லாக் பண்ணிட்டோம் அதை நினச்சா பெருமையாக இருக்குது ஓகே இவங்க பாருங்க வந்து காசு குத்துது வெட்டியே ஜாலியாக உட்காந்துருக்கான்
800 ரூபா வாங்கிட்டு ஜாலியாக வெட்டியாக இருக்கான் பாருங்களேன் இவன். சே எவனும் ஒருத்தன் கூட அவன் சாப் இந்த திருட்டு பையன் இருக்கான் ஏன் டே உன்னால தான் என் பாதி பொழப்பு கெடுது. அந்த பிச்சைக்கார பையன் கூட அப்பப்போ தான் வந்து டென்ஷன் பண்ணி விட்றான். இப்போ இவனால் நான் வந்து ஒரு நல்ல பையனை அடிச்சுட்டே இப்போ அவனுக்கு இப்போ அவன் போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் இந்த மாதிரி வந்து இந்த மோசமான கடை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். இப்போ நம்ம அதுக்கு வேறு போய் ஃபைன் பே பண்ணோம். ஓகே நம்ம டக்கு போயிட்டு ஒரு ஃபைன் பே பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே எங்கடா ஃபைனு, ஃபைன் கண்டிப்பாக வந்திருக்குமே அங்கே பாருங்க வந்துச்சு பாருங்க எவ்வளோ 1000 ரூபாயா டேய்! இதுக்கு நான் கரண்ட் வாங்கி தான் நான் ஃபைன் பே பண்ணேன், என்ன 1000 ரூபாய் கேட்குறீங்க என்னங்க இது 1000 ரூபாய் கேட்குறானுங்க. அட போங்கடா டே, நம்ம அதாவது அமேசானில் போயிட்டு ஏதோ யூஸ்ஃபுல்லாக பொருள் வாங்குவோம். வேறு ஏதாவது இது வாங்குவோங்க, அந்த மிஷின் வாங்க, அந்த 80s kit மிஷின் வாங்கலாம். இருக்கா 80s kit மிஷின் எங்கே இருக்க? 700 ரூபாய்க்கு இருக்காதுங்க அந்த மிஷின், அது வந்து மினிமம் 1000 ரூபாய்க்கு வாங்கணும், கண்டிப்பாக நம்ம கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, ஏதோ காசு கஸ்டமர் வரானுங்க, காசு கொடுக்குறானுங்க. ஓகே நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1000 ரூபாய் சேர்த்துருவாங்க. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து மிஷினை முடிச்சிக்கலாம். ஓகே டே, ஏன்னா வாங்கடா கடைக்கு வாங்கடா, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க, இருங்க பார்க்கலாம். இந்த வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இதோட நம்ம வந்து பார்ட் 2 வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிடுறேன். நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்ட் 3 வந்து ஒரு இன்னொரு இதுங்க, இங்கே இன்னொரு மிஷின் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா காசு வச்சு இதே மாதிரி ஒரு மிஷினை இங்கே வச்சுட்டு அப்புறமா வந்து இங்கே ஒரு மேலே ஒரு ஃபேனை போடுறோம். அதேமாரி நல்லா காசு சம்பாரிச்சுட்டு இங்கே நடுவில் ஒரு ஃபேனை போடுறோம். அப்புறமா வந்து முடிஞ்சால் இதை அன்லாக் பண்ணலாம், பார்ட் 3 இது முடிஞ்சால் அன்லாக் பண்ணலாம். அன்லாக் பண்ணிட்டு உள்ளே தான் வைக்க ட்ரை பண்ணலாம். அப்படி அன்லாக் பண்ண முடியலன்னா வந்து பார்ட் 4 அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே இவனுக்கு வந்து நல்லா இது விளாட்றானுங்க, நான் இவனும் ஜூஸ் கேட்க மாட்டானுங்க. சரி ஓகே நம்ம வந்து கரெக்டாக அந்த டைம் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கடையாக. கை டைம் ஆயிடுச்சே, டைம் ஆயிடுச்சு மூலம் செக் பண்ணிக்கலாம். அந்த 9 o'clock ஆயிடுச்சு, வர மாட்டானுங்க. கிட்டத்தட்ட 9 o'clock காக போது நம்ம வந்து கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க, ஏன்னா வந்து வீடியோ லென்த் அதிகமாகிட்டே போகுது. ஓகே நம்ம இது போய் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. 30 ரூபா கொடுக்குறான் பாருங்க பிச்சாக்கிறப்பைய. ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, நம்ம போய் தூங்கிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் செட் ஆகாது. நம்ம நாளைக்கு இது நாளைக்குன்ட்டேன் பார்ட் 3 வந்து மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே எங்கடா இருக்கு நம்ம ரூமு, எங்கே ரூம் எங்கடா, அடி ஹோட்டல் எங்கடா போச்சு, எங்கேயும் ஹோட்டலு ஏங்க. இந்த திருட்டு பசங்களால் தாங்க அவங்களுக்கு பாதி நஷ்டமே. இப்போ இந்த திருட்டு பசங்க வரனாலே இப்போ நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபைன்லேயே நம்ம பாதி காசு போயிடுதுங்க. நம்ம 1000 ரூபாய் சம்பாரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 1500 ரூபாய் ஃபைன் கேட்குறானுங்க. ஓகே நம்ம வந்து அடுத்த பார்ட் நான் வந்து மோஸ்ட்டாக ஆஃப்லைனில் ஆடி கொஞ்சம் காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஆஃப்லைனில் ஆடிட்டு நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாகவே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஆஃப்லைனில் வந்து அதாவது வந்து ஆஃப்லைனில் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டேன், இல்லைன்னா வந்து லைவாகவே இப்போ 900 இருக்கா, இந்த 900 கண்டினியூ பண்ணுங்க நான் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து ஆஃப்லைனில் ஆடி ஒரு 1500 ரூபாய் சம்பாரிச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறமா பார்ட் 3 வேணுமா வேணாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் VTG, பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.